வணக்கம். இன்று நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போவது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி. இந்த மோட்டிவேஷன் ஸ்டோரி மாணவர்களுக்கும் கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கும் போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கும் மற்ற அனைவருக்குமே இது வாழ்க்கையில் ஒரு முக்கியமாக அமையும் என்பது சந்தேகமில்லை. இந்த மோட்டிவேஷன் ஸ்டோரி கோல்டன் கேட் த்ரிபிள்எஸ் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. அதாவது 1989 டெஸ்ட் மேட்ச் நடக்கிறது. அந்த டெஸ்ட் மேட்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அசாரிதீன், ரவிசாஸ்திரி, ஸ்ரீகாந்த் இப்படிப்பட்டவங்கெல்லாம் வந்து அவுட் ஆயிடுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வக்கார் யூனிஸ் அண்டு வாசி அக்ரம் இவங்கெல்லாம் வந்து பாகிஸ்தான்லேருந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் பவுலர்ஸு, 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து அவங்க பவுலிங் பண்ணுறாங்க. அந்த ஃபாஸ்டஸ்ட் பவுலிங்கில் வந்து யாருமே நிற்க முடியல. அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிற மேட்ச்சில் இப்படி இருக்கும்போது நல்ல பேட்ஸ்மேன் எல்லாமே அவுட் ஆகிட்டாங்க. இன்னும் சுச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னா லாஸ்ட் எண்டிங்கில் இருக்குது, ஒன்று ட்ரா ஆகணும் இல்லைன்னா அது டிஃபிட் ஆகிடும், இந்தியா தோத்துரும், இந்த சுச்சுவேஷன் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 16 வயசு கொண்ட ஒரு இளைஞன் அந்த கிரிக்கெட் மேட்ச் கிரவுண்ட்லேருந்து பெவிலியன்லேருந்து வராரு, அங்கே வந்து இறங்குறாரு. எல்லாருமே நினைக்கிறாங்க இந்த பையனாவது அடிக்க போகிறதாவது, 6-ஆ 4-ஆ டக் அவுட் ஆகிறாரு இல்லை அவுட் ஆகிறாரா. ஏன்னா பெரிய பெரிய பேட்ஸ்மேனே வந்து அவுட் ஆகிடுறாங்க. இந்த வாசி அக்ரம் வக்கார் யூனிஸுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட் பண்ண முடியல, ஸ்டாண்ட் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது இந்த பையன் எங்கேருந்து இது பண்ண போகிறாங்கன்னு. இப்போ வந்து வக்கார் யூனிஸ் வந்து 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து பால் எடுத்துட்டு வர்றாரு, அதாவது பவுலிங் போகிறாரு. போட்டதே பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து 16 வயசு இளைஞன் இல்லையா, வந்து போட்டதே அந்த பால் வந்து அப்படியே இங்கே இருக்கிற ஹெல்மெட்டுக்கு போட்டு மூக்குக்கு படுது. மூக்குக்கு பட்டதே பார்த்தீங்கன்னா அதாவது மூக்குலேருந்து ரத்தம் வருது, அந்த பையனை அப்படியே தலை சுற்றுது. என்னடா ஆச்சுன்ட்டு அங்கேருந்து எல்லாமே ஓடி வர்றாங்க. ஓடி வந்து பிசியோதெரபி டாக்டர் வர்றாரு, ஸ்ரீகாந்த், அசர் இதனால வந்து என்னாச்சு தெரியலையே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. பார்த்தா பையனுக்கு வந்து மூக்கில் ரத்தம் வந்துட்டு இருக்கு. அப்போ அவங்க சொல்கிறாங்க நீ போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. இவர் வந்து இல்லை இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. சரி பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா நீ அட்லீஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்கலனாலும் பரவாயில்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரத்துக்கு அடுத்து விளையாடிக்கலாம், நீ அந்த பெவிலியனில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டேனா வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த இளைஞனுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது, அதாவது தனக்குள்ள ஒரு நம்பிக்கை ஒரு உத்வேகம் இருக்குது. அந்த பையன் அப்போ பார்த்தீங்கன்னா என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அங்கே போய் பெவிலியன் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக, ஆனால் அவனுக்குள்ள வந்து ஒரு வெறி, வெறியன்னு சொல்லக்கூடாது, மிக மிக ஆர்வம் இருந்தது. அப்போ அந்த பையன் பார்த்தீங்கன்னா 2 வார்த்தைகளை யூஸ் பண்ணார். அந்த 2 வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா அவருடைய லைஃபே வந்து சேஞ்ச் அவுட் பண்ணிடுச்சு. இந்தியாவுக்கே மிகப்பெரிய ஒரு கொடை போல ஒரு கிரிக்கெட் வீரர் கிடைச்சாரு. அப்போ அந்த பையன் யூஸ் பண்ண, அதாவது அந்த இளைஞன் பயன்படுத்தி 2 வார்த்தைகள், நான் ஆடுகிறேன், நான் ஆடுகிறேன் அப்படின்னு சொன்னார். அதாவது நான் கிரிக்கெட் ஆடுறேன் அப்படின்னு சொல், அதாவது மூக்கில் ரத்தம் வந்துட்டு இருக்கு, ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷனில் இருந்தால் கூட நான் ஆடுறேன் அப்படின்னு சொன்னார். சரி இப்போ வந்து வக்கார் யூனிஸ் எல்லாம் பார்க்குறாங்க, என்னடா இப்படி இருந்து கூட ஆடுறான்றானுன்ட்டு. அப்புறம் வக்கார் யூனிஸ் வந்து 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் பால் எடுறாரு. இப்போ தான் நேருக்கு நேராக பார்க்குறான் அந்த பையன் வந்து. வக்கார் யூனிவர்ஸ் பவுலிங் போட்டாவே எல்லாமே பயப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பையன் ஒரு சிங்கத்தின் பார்வை பார்க்குற மாதிரி அப்படியே பார்த்தான். வந்தது பாருங்கள், அந்த பால் வந்து அடிச்சடியில் ஃபோரில் போய் வந்துடுச்சு. இப்போ 4 ரன் எடுத்ததே மேட்ச் வந்து ட்ரா ஆயிடுச்சு. ஸோ இந்த சக்ஸஸ் பண்ணதுக்கு யார் காரணம் பார்த்தீங்கன்னா அந்த 16 வயது கொண்ட இளைஞன் தான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரோ கிடையாது, சச்சின் டெண்டுல்கர் தான். இந்தியாவின் மிக சிறந்த ஒரு கிரிக்கெட் வீரர், ஏன் உலக அளவிலே மிக சிறந்த கிரிக்கெட் வீரர்னு கூட சொல்லலாம். இப்போ ஒன்டே மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 15,000 ரன்ஸ் எடுத்திருக்காரு அவர். அதுக்கடுத்து வந்து டெஸ்ட் மேட்ச்சில் வந்து 11,000 ரன்ஸ் எடுத்திருக்காரு. இதெல்லாம் வந்து உலக சாதனை படைத்தார். இது இல்லாமல் இன்னும் வந்து எத்தனையோ சாதனைகள் படைத்திருக்காரு. அதுக்கடுத்து ஒரு முக்கியமானு பார்த்தீங்கன்னா அந்த கிரிட்டிக்கல் பொசிஷனில் அந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடைபெறும்போது 2 வழி தான் அவருக்கு இருந்தது. ஒன்று பெவிலியன் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கணும், இல்லை நான் ஆடுறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி எப்போ ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன் இருக்கோ, யார் ஒருத்தர் சரியான முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க லைஃப்பில் வந்து ஒரு பெரிய உன்னதமான நிலைக்கு வருவாங்கன்றதுல சந்தேகமே கிடையாது. அப்போ அந்த பையன் வந்து பெவிலியனுக்கு போகாமல் நான் ஆடுறேன் அப்படின்னு எடுத்தாங்க பாருங்கள், அதுதான் ஒரு சரியான முடிவு. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த காலகட்டத்திலுமே வந்து இன்டர்வியூவில் லாஸ் ஆகிடுறாங்க, இன்டர்வியூவில் லாஸு, அப்புறம் வந்து பிஸ்னஸ் லாஸு, ஜாப் லாஸு, அப்புறம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஆக்சிடென்ட்டு, இப்படி எத்தனையோ பல பல பிரச்சனை வருது. ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் எந்த முடிவு எடுக்க போகிறீங்கன்றதை பொறுத்து தான் உங்கள் லைஃபு அமைஞ்சிருக்குது. இப்போ 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் இல்லை பிளஸ் 2 படிக்கும் மாணவர்கள் யாரெல்லாம் எடுத்துக்கோங்க, அதாவது எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்ம அந்த டைமில் சரியான முடிவு
அன்னைக்கு 16 வயசுல சச்சின் டெண்டுல்கர் எடுத்த முடிவு தான் இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் ஒரு மாபெரும் சாதனையாளராக படைச்சது. ஸோ நம்ம கூட அது மாதிரி என்ன பண்ணனா, ஒரு சாதனை படைக்கணும்னா நல்ல முடிவு எடுங்க, சரியான முடிவு எடுங்க. நம்ம நல்ல முடிவு எடுத்தோம்னா நம்ம வந்து சச்சின் டெண்டுல்கர் போல நீங்கள் சாதிக்கணும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.